Hello friends, welcome to Joylin Cuisine. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன ரெசிபி அப்படினா ஓட்ஸ் வெண்பொங்கல் நாம எப்படி செய்யறதுங்கிறது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நமக்கு வந்து இந்த 1/4 கப் பாசி பருப்பை வந்து நம்ம dry roast பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 கப் ஓட்ஸ் இதையும் நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா dry roast பண்ணிக்கலாம். First இந்த பருப்பை வந்து dry roast பண்ணிக்கலாம். நல்ல கோல்டன் பிரவுன் ஆகிற வரை dry roast பண்ணனும். அடுத்ததா ஒரு 1/2 கப் ஓட்ஸையும் நாம என்ன பண்ணிக்கலாம்னா dry roast பண்ணிக்கலாம். Roast பண்ணிருக்கிற தால் கூட நம்ம வந்து 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இத வந்து ஒரு 3 விசில்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு pan அடுப்புல வச்சு அதல நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆனது கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கறி லீஃப் முந்திரி கொஞ்சம் இத நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இதுல நீங்க இஞ்சி ஆட் பண்ணனும்னா அதையும் திருவி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெருங்காயம் இங்க பருப்பு நல்லா வெந்திருச்சு. இந்த பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம dry roast பண்ணியிருக்கிற இந்த oats ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சமா நம்ம வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கங்க. இது கொஞ்சம் dry ஆனதும் நம்ம வந்து switch off பண்ணிடலாம். அவ்வளவுதான் நம்மளோட oats வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல நம்ம வந்து கோகனட் சட்னியோட சர்வ் பண்ணா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு ரெசிபியோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.